ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவர் பேர் ரவி. இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து இசையின் வந்து புல்லாங்குழல வாசிச்சுட்டு இருந்தார். இவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் வந்து அவங்க மனைவியை வந்து அவருக்கு சான்ஸெல்லாம் போயிடுச்சு, மனைவியை வந்து பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் ரெண்டு குழந்தை ரெண்டு பையனையும் அவர் வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டு பள்ளிகள் படிக்க வச்சார். அதுக்கப்புறம் என்னென்னா, புரிஞ்ச உடனே என்ன ஒன்று, அவருக்கு சான்ஸ் இல்லை, ஸோ வறுமை வாட்ட ஆரம்பிச்சிட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு பைசா இல்லை சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் அங்கே எங்கேன்னு பாட்டு பாடி இவர் வந்து புல்லாங்குழல் வாசித்து தான் வந்து இவர் வந்து சம்பாதிச்சு வயிற்றுக்குள்ள வர்றாரு. ரொம்ப பாவமாக இருக்குது இவர் கதையை கேட்கறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து புல்லாங்குழல் வாங்க 50 ரூபா கூட இல்லையா. இவர் ரெண்டு பையங்களும் படித்து முடித்து அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போயிட்டாங்களா, அவங்க மனைவியும் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து இவரை குறைக்கிறதுக்கு யாருமே இல்லை. சரி, நமக்கு தெரிஞ்சதை வந்து புல்லாங்குழல் வாசிச்சு போக சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இங்கே வாசித்த ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து 200 ரூபா கிட்டே கிடைக்குமா. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் ரெண்டு போண்டாவோ ரெண்டு வடை காட்டியோ குடிச்சுப்பாரோ, மத்தியானம் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா அவருக்கு பைசா இருந்தால் சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். இப்படி வந்து அவர் தன்னுடைய போதை வந்து கழிச்சிக்கிட்டு இருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து நல்லா சம்பாதிக்கும் போது நம்ம ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அப்படின்ட்டு எடுத்து வைக்கணும். ஆனால் சில எல்லாருமே வந்து குடும்பத்துக்கு செலவழிச்சிடறாங்க. இன்றைக்குமே வந்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைசா சேர்த்து வச்சாதான் எதிர்காலத்தில் நம்ம வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தால் இப்படி தான் பாவம் இவர் வந்து கஷ்டப்பட்டுருந்தாரு. எதிர்காலத்துக்குன்னு நம்ம வந்து எல்லாருமே வந்து தங்களுக்குன்னு சேமித்து வச்சா தான் வந்து என்றைக்குமே நல்லது. ஆனால் எல்லாருமே எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. இவர் நிலைமை கேட்கவே ரொம்ப பரதாபமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.